कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयां तस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுயஜாதங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம பிராணத்தை பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 6 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 15 ஆதிசங்கரர் ஜெயந்தி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படிங்கக்கூடிய சோத்திரத்தை 108 தடவை சொல்லி உங்கள் குருமார்களுக்கு மஞ்ச வேஷ்டி பட்டு வேஷ்டி கொடுத்தாலும் சந்தோஷம், இல்லை நார்மலான வேஷ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய சக்திக்கு ஏற்ப தான தர்மங்கள் பண்ணும் பொழுது உங்கள் குழந்தைகளுடைய லைஃப் நன்னா இருக்கும். குழந்தைக்குரிய காரகன் குரு, மங்கள காரகன் குரு. ஸோ உங்கள் வீட்டில் எல்லா விதமான மங்கள பாக்கியங்களும் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு சக்தி குருமார்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை தரும்னு சொல்லலாம். ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு சோஸ்திரம் இருக்கிறது. அதை நீங்கள் இன்றைய நாள் பட்டணம் பண்ணாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வளர்பிறை பஞ்சமி திதி. அனுஷம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். காலையிலே கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் காலை 10:30 12 வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 3 4:30 வரை இருக்கிறது. குளிகை காலை 7:30 9 வரையும். சுபாஹோரைகள் காலை 6:00 முதல் 9 வரையும். மதியம் 1:00 to 2 வரையும். 5:00 to 6 வரையும். இரவு 8:00 to 9 வரையும். 10:30 to 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு அசாத்திய தைரியம், பயங்கரமான தைரியன்ற நாள் உங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும். யாரை வேணால் எதிர்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். நிறையா பேர் ஃபோனில் இன்றைய நாள் வெறும் உண்மையாக சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்களும் உண்மையாக பேசுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய அந்த பிம்பம் எப்படி இருக்கும்னா உங்கள் முகத்தில் அந்த கம்பீரத்தை காட்டும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகங்கள், பேசிக்கலாக இபி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், டெலிகாம் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பிடிஓ, எழுத்துப்பூர்வமான ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இதிலெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசி நண்பர்களே, பேச்சில் கம்பீரம், மற்றவங்களை ஆளுமை செய்யக்கூடிய வாய்ஸ் துவனின்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். யாரை வேணால் மேற்கோள் காட்டி பேசுவீங்க. ஒரு சில பேருக்கு கண், வலது கண் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகின்ற நாள் மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை, எப்பவுமே தலை 2 மேலே தூக்கியே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பிம்பமாக மாறுவீங்க. அப்பா மூலிமா, உங்கள் பாஸ் மூலிமா, பெரியவங்க மூலியமாக ஒரு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், இந்த மாதிரி ஒரு கிளப்பு, ஒரு கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பொறுப்பு வரக்கூடிய வாய்ப்புகள், ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னிராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு பிரம்மாண்டமான ஒரு நாள். கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு சூப்பரான நாள், டாக்டர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான நாள். எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. வேலையில் யாருமே அவங்கள பகைச்சிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க.
நல்ல நாளாகின்ற நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு ருத்ர ஜபம் பண்ணுறது, சிவபெருமானுடைய ஸ்தலத்திற்கு புராண ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுறது உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை நீங்கள் எடுத்து இன்றைய நாள் பண்ணலாம். கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும், உங்கள் பாஸ் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும், வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வருவதற்கான, அரசாங்கத்துக்கிட்டிருந்து ஒரு சலுகை வாங்குவதற்கான நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், வலது கண் முதுகெலும்பு எலும்புகள் சார்ந்த வலி வேதனைகள் வரக்கூடிய நாளாக இருக்குது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சிவபெருமான் வழிபாடு, ருத்ர ஜபம் பண்ணுறது, வில்வத்தில் வில்வத்தலையில் அபிஷேகம் பண்ணுறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள டாமினேஷன் நடக்கும், அதாவது நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மனைவி டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டாமினேஷன்னால் மிக முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைய நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்களாக இருப்பாங்க, ஒரு மாதிரி கெத்தாக பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். கனமான பண வரவு உண்டு, மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. பார்ட்னர்ஷிப் ஓரியன்டெட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றம், கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அபாரமாக இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு டாக்டர்ஸ்க்கு யோகமான நாள், அரசியல்வாதிகளுக்கு யோகமான நாள், அரசாங்க துறையில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்குது. எதிலும் வெற்றி, யாராக இருந்தாலும் சரி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். பெரிய பதவிகள்லாம் காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். யாரையும் பகச்சிக்க வேண்டாம், கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கான ஒரு நாள், கலை உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு நாள், யாரை வேணால் கவரக்கூடிய வாய்ப்புகள், ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னடிசம்ங்கிற ஒரு தர்பின் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், காந்த சக்தி, அது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பல நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மீனராசி நண்பர்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு, உறவினர்களுக்கு, இவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வீடு வண்டி வாங்கக்கூடிய ஒரு அம்சம். அரசாங்கத்துக்காக அரசியல் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப யோகமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குனீங்கன்னா அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. பொருளாதாரம் மேன்மைப்படக்கூடிய நாள், உறவினர்கள்கிட்ட ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அடையக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி என்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.